வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஹாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தெய்வா ஆர்ட்ஸ் ஜெகதீஷ் கூட இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் வந்து பழசு எல்லாமே மாறி போயிடுச்சு, ஆனால் கலை மட்டும்தான் இன்னமே அழியாமல் இருக்குது. ஸோ அந்த கலைத்துறையில் வந்து ஜெகதீஷ் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்ருக்காரு. மதுரையில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஓவியம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெய்வா ஆர்ட்ஸோட பேர் இருக்கும். ஸோ தெய்வா ஆர்ட்ஸ் ஜெகதீஷ் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட அவரோட எப்படி இந்த ஓவியத்துறைக்குள்ளே வந்தார், அப்புறம் ஓவியர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன, இந்த இவரோட கண்டினியூஸ் லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் முத நான் தான் தெய்வா கலைக்கூடத்தோட இப்பொழுது இருக்கிற தெய்வா கலைக்கூடத்தோட ஓனர் நான் தான், ஜெகதீஷன் என் பேர். நான் நல்லா இருக்கேன், இந்த தொழில் என்னை நல்லா வச்சிருக்கு, அந்த வகையில் ஒரு சந்தோஷம் தான். நான் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக மதுரையில் எங்கே பார்த்தாலுமே வந்து தெய்வா ஆர்ட்ஸ் இந்த பேர் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக. ஸோ தெய்வா ஆர்ட்ஸ் ஜெகதீஷோட இந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? தெய்வா ஆர்ட்ஸ் ஜெகதீஷோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 97 என்னோடய ஊர் வந்து சிவகங்கை பூர்வீகம். நான் பள்ளி படிப்பு அங்கே முடிச்சுட்டு 97 இங்கே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். பழகிறதுக்கு தொழில் ஈடுபாட்டோடு இருக்கப்போ வந்து பழக வந்தது. அங்கே இவரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தனியாக அப்போல்லாம் கடையை வச்சுருந்து தெய்வான்ற ஒரு நேமோடு இருக்காங்க. அப்போ பண்ணி அப்போ ஃபுல்லாக கட் அவுட் ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தது. அதன் மூலமாக தான் என்னோட குருநாதர் பழக்கம். அவர் பேர் தான் தெய்வா குருநாதர். அவர் பேரில் தான் இப்போ வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த 98 என்னோடய கலைப்பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பழகணும் பழகி வேலை. இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு ஓவியத்து மேலே? சின்ன பிள்ளையிலேருந்தே அது ஈடுபாடு இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு சின்ன குழந்தைகள் எப்படி படம் வரைகிறாங்களோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சி பழகுனது தான். ஸ்கூல் டைமில் வரைஞ்சது. எல்லோரும் என்னோடய பெற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணுறா நல்லா பண்ணுறேன்னு சொல்லி வந்தது. அதோடய ஈடுபாடு தான் அப்படி. சில பெற்றவங்கள்லாம் இன்றைக்கி உள்ளவங்க இருக்காங்க, ஏதாவது இன்றைக்கி வந்து அது காசு கொடுத்து தொழில் கற்றுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வரைஞ்சால் என்ன கிரிக்கிக்கிட்டு இருக்க போ அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்னோடய பெற்றவங்க வந்து நல்லா வரைகிற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுனால இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கேன். 90களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, பெரியார் ஆஸ்பத்திரி, காம்பவுண்ட் வாலெலாம் பார்த்தீங்கன்னா சினிமா கட் அவுட் நிறைய. ஆமாம், அப்போ அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? ஆ, இருக்குது. அப்போல்லாம் பழகி இருக்கும், நிறையா வேலைகள் பார்த்துருக்கேன். தேட்டர்களுக்கு ஃபுல்லாக அப்போ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சென்னையிலேருந்து தான் வந்து ஆள் இங்கே தேட்டர்கள் ஈஸ்வரி ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போக்கப்போ எங்களை மாதிரி உள்ளூர் ஓவியர்களும் சில சில பேனர்கள் வைப்பாங்க. அதே மாதிரி ரசிகர் மன்றத்துக்கு இப்போ வந்து சினிமா கம்பெனியிலேருந்து தேட்டருக்கு பண்ணுவாங்க. நான் ரசிகர்கள் ஃபுல்லாக வந்து இங்கே லோக்கல் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி வரைகிறப்ப நாங்கள் வரைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படின்னா பவுடர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பேனரில் வந்து பவுடர் ஒர்க்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி முதல்வன் படம் தான் அந்த டிஜிட்டலுக்கு முதல்ல வித்துட்டது. முதல்வன் படத்துக்கு தான் முத முதல் சங்கர் கொண்டு வருவார் டிஜிட்டல். அது வரைக்கும் ஓவியர்கள் நிறையா இருந்தாங்க. இந்த டிஜிட்டல் வர அப்போ வந்து கொஞ்சம் டிஜிட்டல் காஸ்ட்லியாக இருந்ததுனால யாரும் பண்ணலை. ஆர்டிஸ்ட்டு அதுக்காரலையும் ஆர்டிஸ்ட்டு கம்மியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப மலிவாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிஜிட்டலில் வந்து பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர் ரொம்ப மலிவாக வரப்போ ஓவியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து தொழிலே எல்லா பேரும் விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 25 அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ சினிமா எடுத்துக்கிட்டோன்னா ஃபிலிம் காலம், டிஜிட்டல் காலம். ஆமாம். அதே உங்களை ஒரு ஆர்டிஸ்டோட பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ பண்ணதுக்கும் இப்போ டிஜிட்டலாக மாறினதுக்கும் அந்த ரெண்டு காலகட்டத்திலும் நீங்கள் இருந்தீங்க. கண்டிப்பாக. நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது எப்படி நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டீங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சிங்க? இல்லை, எல்லாமே காலத்தின் கட்டாயம் தானே. விஞ்ஞானம்ன்றது வளர்ச்சி கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கணும். அதைத்தான் சொல்லல, ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் ஒரு 6 தொடர்ச்சியாக வேலையிழந்ததெல்லாம் இருந்திருக்கோம், வேலையே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுலேயும் தாங்கி பிடிச்சவங்க இன்றைக்கி வந்து நிலச்சி நிற்கிறாங்க. அதில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட வருவாங்க, பழகிறோம்னு வருவாங்க. அப்போல்லாம் நிறையா பேர் அசிஸ்டன்ட் நிறையா வருவாங்க. ஒரு 1-2 பழகுவாங்க. அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சைன் பண்ணி போவாங்க. வேலை முழுசாக தெரியாது, தெரியாமலே காசுக்காக அப்போ என்னாங்கன்னா கம்மியாக இருக்குல்ல ரைட்டு அப்படின்னு வரைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டாங்க. ஓஹோ, அந்த மாதிரி இதில் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய இழப்பு தானே. ஆமாம், கண்டிப்பாக உள்ளே வர்றாங்க. அதுதான் தொழிலில் ஈடுபாட்டோடு வந்தவங்களுக்கு இன்றைக்கி இருக்காங்க. தொழிலில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி வரவங்க அது ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. எங்களுக்கெல்லாம் வேறு தொழில் தெரியாது. இதுதான் எனக்கு தொழிலுன்ற காட்டில் இதில் ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அது வாழ்கிறேன். எப்படி விவசாயிகள் வந்து வேறு தொழில் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் அந்த தொழிலில் பார்ப்பாங்க. எனக்கு இது வந்து வாழ்க்கையாக இருக்குது அந்தளவுக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையை நான் ரசித்து அது என்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு வருத்தப்பட வைக்கலை. இப்போ வரைக்கும்
எனக்கு நிறைவான வருமானத்தை கொடுக்குது, நிறைவான சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இந்த தொழில் வந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை, விரும்பினாலே போதும், அதுவே எல்லாம் சரியாக செஞ்சுக்குவோம். நீங்கள் ரொம்ப விரும்பி வரைஞ்ச படம் என்ன படம்? எல்லா படங்களுமே ஓரளவு விரும்பி தான் வரையும். மொதல் மொதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படம் வரைகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நல்லா இல்லாமல் தான் வரும். அப்போ சோர்வாயிடக்கூடாது, அந்த படத்தை முடித்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். பாதியில் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோம்னு வச்சுங்களே, அது முழுமை அடையாது, மனசுக்கும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும், அந்த வேலை வராது. அந்த மாதிரி ஒரு ஒரு படம் எனக்கு ஒரு இது இருக்குது. என்னோடய குருநாதர் வந்து ஒரு குழந்தை படம் வரைஞ்சிருந்தார், ஒரு பான்ஸ் விளம்பரத்தில் வரும் அந்த குழந்தை படம். அதே படம் எனக்கு வரைய வாய்ப்புகள் வந்துச்சு ஒரு பேக்கரிக்கு. அதே அவர் வரைஞ்சதை பார்த்துட்டு நானும் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். வரைய வரைய எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துங்க, பிடிபடலை படம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் படம் வளர்ற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த படம் அப்புறம் பிடிபட்டுருச்சு, பிடிபட்டு அந்த படத்தை ரொம்ப ரசித்து வேலை பார்த்தேன். திருப்பி வேலை பார்த்த இடத்துல திருப்பி மறுபடி வரைஞ்சேன். என்னோடய பெஸ்ட்டுன்னு அதுதான் சொல்ல முடியும். இப்போ அந்த படம் இல்லை, என்ன அப்போ வந்து கேமரா இதுன்றதுனால நான் ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ மொபைல்லாம் இப்போ நிறையா ஸ்டில் எடுத்திருக்கோம், அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது எடுக்கலை. ஆனால் அதுதான் இனிமை பேக்கரின்னு மாட்டுத்தமிழில் வச்சுருந்தாங்க அந்த குழந்தை படம் ஒன்று. அதுதான் எனக்கு என்னோடய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இப்போ காதலர்களுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுக்கும் போது கவிதை எழுதி சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி உங்ககிட்ட வந்து எனக்கு படம் வரைஞ்சி கொடுங்க ஜெகதீஷ், அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நான் வரைஞ்ச படத்தையே அவங்க வரைஞ்சதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் காதலர்களுக்கு வரையில கணவன் மாதிரிகள் வரைஞ்சிட்டு அவங்க கிஃப்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கல்ல, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தம்பிலாம் ஒருத்தர் வந்தார், பணமும் கொடுத்துட்டாரு வரைஞ்சி கொடுத்துட்டாரு, ஆனால் நான் வரைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பக்கப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னாரு. சரி சந்தோஷம், எடுத்துக்கங்க, அவ்வளோதானே. உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பாராட்டுகள் அப்படின்னா? பாராட்டுகள்ன்றது நான் இப்போ வரைக்கும் இதுவும் இல்லை. எனக்கு பிடிச்ச பாராட்டுகள் எப்படின்னா, என்கிட்ட வரைய வர்றவங்க ஒரு அமைப்பு ஜாதி அமைப்பு ஒரு இது போடுறவங்க, படம் வரைய வர்றவங்க ஒரு ஏதோ ஒரு திருப்திக்கு வரையிறாங்க. அவங்க போகிறப்ப அண்ணே நாங்கள் எதிர்பார்த்த காட்டிலும் நல்லா இருக்கணேன்னு சொல்கிறோம், அந்த பாராட்டு தான் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதான் பார்ட்டிகிட்ட இருந்து ஒரு சந்தோஷமான ஐ நல்லா இருக்குண்ணே, அண்ணே நான் எதிர்பார்த்த காட்டிலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அதை காட்டிலும் வேறு எந்த அவார்டும் தேவையில்லை எங்களுக்கு. அதனால் நிறையா இருக்காங்க அவார்டுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்க, நாங்கள் அதில் ஈடுபாடு இல்லை. அந்த மாதிரி பாராட்டுகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த காட்டில் நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறப்ப அண்ணே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ இந்த டிஜிட்டலில் இருந்து மாறி டிஜிட்டலுக்கு வந்துட்டோம்ல, இப்போ உங்கள் ஆர்டிஸ்டோட வேல்யூ எப்படி இருக்குது? இப்போ வந்து மேனுவலாக பண்ணுறவங்களுக்கு இப்போ நாங்கள் நிர்ணயம் பண்ணுறதான் தொகை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா முற்கொரு காலத்தில் வந்து அவங்க இவ்வளோ வாங்கிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் தட்டுப்பாடாக இப்போ எண்ணிக்கையை பார்த்தா கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க வரைகிறதில்ல. அது டிஜிட்டல் நிறையா ஃப்ளக்ஸ் இது பண்ணாலும் அந்த தொழிலுக்கு ஆள் வர்றதில்லை. பழைய ஆளுகள் இருக்கிறதுனால இப்போ வந்து அது வந்து ரொம்ப வெலிஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நிர்ணயம் பண்ணுறது தான். டிஜிட்டல் பண்ணுறவங்க டிஜிட்டல் ஆர்ட் நிறையா பண்ணுறாங்க, இப்போ மொபைல்லையே பண்ணுறாங்க, சிஸ்டத்துலேயும் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் தான் பேர் சொல்கிறப்பெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களும் இப்போ பிஸியாக இருக்காங்க ஓரளவுக்கு. மற்றபடி இது ஒன்றும் தொழிலுக்கு நல்லா இதை தான் போய்கிட்டு இருக்கு, நல்ல நிலைமைக்கு தான். நிறைய ஜாதி அமைப்புகளுக்குலாம் படம் வரைகிறீங்க. ஆமாம், ரசிகர்கள் மன்றம் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்களா? இப்போ ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புக்குமான பிரச்சனைகளில் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு இந்த படத்தை பார்த்து இல்லை அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு அமைப்புக்கு ஒரு ஒரு கிராமங்கள்லேருந்து சுற்றி உள்ள கிராமங்களை வரைவாங்க, ஒரு சமுதாயத்துலேருந்து போர்டு வரைகிறாங்கன்னா மாற்று சமுதாயம் வேறு இடத்துல போய் வரைய மாட்டாங்க. ஏன்னா எங்களை காட்டிலும் சுமாராக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அது ஒரு கேவலமான ஒரு பேச்சு வந்துடும்ன்றக்காக இப்போ ஒரு வேற ஒரு மாற்று சமுதாயத்துலேருந்து அந்த திருப்பி மறுபடியும் எங்கிட்ட வருவாங்க. அவங்கள காட்டிலையும் பெரிய போடா பண்ணணும், அதை காட்டிலும் கொஞ்சம் தொகை கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரைஞ்சி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இதில் காம்படிஷனில் நிறையா இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு கலைஞராக வந்து? கலைஞரான்னு பார்க்குறத காட்டிலேயே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ வந்து அது ஏன் இப்போ வந்து முன்னாடி வந்து ரசிகர் மன்ற போர்டுகள் நிறையா வந்துகிட்டு இருந்தது. ஒரு தெருவை எடுத்துக்கிட்டால் விஜய் ரசிகர் இருப்பாங்க, விஜய் ரசிகர் வரைஞ்சி வச்சோன்னா அஜித் ரசிகர் கண்டிப்பான முறையில் வரைவாங்க அந்த தெருவுகளை. அவங்களுக்குல அஜித் ரசிகர் வரைஞ்சி வர்றப்போ என்னாகும், ரஜினிகாந்த் இவங்களே இளைஞர்களுக்கு சின்னவங்களுக்கு எப்படி வைக்கிறாங்க, அப்போ நம்ம ரசிகருக்கு நம்ம தலைவருக்கு வைக்கணும்னு ரஜினிகாந்துக்கு வரைவாங்க. ரஜினிகாந்துக்கு வரைஞ்சோன்னா அப்புறம் கமலஹாசன் சொல்ல வேணாம், அப்படி ஒவ்வொரு அமைப்பும் வரவாங்க. இந்த மாதிரியா இது கிராமங்களை பொறுத்தளவு என்னென்னா, ரஜினி கமல்னு கூட அதிகமாக வராது, விஜயகாந்த் அந்த மாதிரி போட்டிகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஒரு இப்படியே ஒரு 50,000 படங்களுக்கு மேலே வரைஞ்சிருப்பேன். 50,000 கம்மி தான், அது கூட தான் வரைஞ்சிருப்போம். இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு இதில் மட்டும் பண்ணுவாங்க, பெயிண்ட் ஸ்ட்ரீட் பெயிண்டிங் இல்லை போர்ட்ரேட். அந்த மாதிரி என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறீங்க? நான் வந்து அனைத்து
ஓவியத்தில் அனைத்தும் பென்சிலில் தொடங்கி வாட்டர் கலரு, ஃபேப்ரிக் கலரு, அகர்லி கலரு, ஆயில் பெயிண்டிங்கு, எனாமல் பெயிண்டிங்கு, தஞ்சாவூர் பெயிண்டிங், இந்த இந்த மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்னா இந்த மாதிரி கல் வைக்கிறது கொஞ்சம் இதெல்லாம் புதுமையாக இருக்கும். போர்ட்ரேட்டில் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓவியத்தில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா முதல்ல என்னோடய குருநாதர் தான் நான் சொன்னேன், அவர் தான் எனக்கு வந்து இருந்தார். அதுக்கடுத்து இன்ஸ்பிரேஷன் நான் பார்த்ததுன்னு பார்த்தா இப்போ மறைந்த ஓவியர் இளையராஜா, அவரோட ஒரு பேட்டியை பார்த்து தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அவர் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக சில சில ஓவியர்கள் பண்ணுறப்போ வந்து பார்ப்பேன், அவங்கள்டருந்து கற்றுக்குறோம் எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, இது மாதிரி இருக்குது, சரி இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறப்போ பண்ணுவோம். அதில் குறிப்பிட்டு சொல்லும்படின்னா இளையராஜா கூட பேசினது இல்லை, அவர் ஒரு பேட்டியில் சமீபமாக தான் பார்த்தான், நான் பார்த்து அடுத்து பேசலான்ற வாய்ப்புகளில் அவர் இறந்துட்டார், அதனால் ரொம்ப கொஞ்சம் வருத்தம். அது இந்த லாக்டவுன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோதனை உண்டு பண்ணுச்சு. ஓவியர்களோட வாழ்க்கையில் அது என்ன மாதிரியான, எல்லா பேருக்கும் சோதனை வர்றப்போ ஓவியர்கள் என்ன, அதில் எல்லா பேருக்கும் இல்லை, என்னைய பொறுத்தளவு அதை நான் சமாளிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சு, அதனால் சமாளிச்சிடும். நிறைய ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கினவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. முடிஞ்சளவு நாங்களே ஓவியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிதி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இது இல்லாதவங்களுக்கு இல்லாத ஓவியர்களுக்கு நாங்கள் செஞ்சோம், அந்த மாதிரி எங்கள் சங்கத்திலேருந்து செஞ்சோம். சுவர் விளம்பரங்கள் பண்ணும்போது ஆச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? அது நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்சி விளம்பரம் பண்ணுறப்பே அந்த மாதிரி இருக்கும். மாற்றுக் கட்சிக்கும் இப்போ பொதுவாக ஒரு சுவர் விளம்பரம் பண்ணுறோம்னா, இப்போ ரயில்வே காலனி சவர் இருக்குன்னா அதில் வந்து இப்போ ஏடிஎம்கே பிடிச்சி வச்சுருப்பாங்க, டிஎம்கே வந்து வரைவாங்க, வரைய சொல்லுவாங்க, அப்போ அவங்க வருவாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறவங்களாம் இருக்குது, அப்போ அவங்களே பேசிடுவாங்க, அப்புறம் எங்களை விட்டுருவாங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கட்சிக்காரங்க நீங்கள் அழிக்காதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ்காரங்க சொல்கிறது தானே இருக்குது, ஆமாம் மாட்டுறது நாங்களாக தான் இருப்போம். ரஜினி முருகன் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அங்கே என்ன ஒர்க் பண்ணீங்க? ரஜினி முருகன் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் தான் வந்தார், பூக்கடை கண்ணான அவங்க வந்து பூ அலங்காரம் எல்லாமே பண்ணாங்க, அவர் மூலியமாக தான் வந்துச்சு. கால அவகாசம்லாம் இல்லை, ரெண்டு நாள் தான் கொடுத்தாங்க. ரெண்டு நாள் கொடுக்குறப்போ 25 கட் அவுட்டு, 2 கட் அவுட்டு. அது போக அந்த காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த காலகட்டத்தில் அந்த பேப்பர் டயர் இதில் படம் விட்டு அந்த மாதிரி ஒரு 2 நாளில் முடிச்சிட்டோம். கொஞ்சம் சினிமா கட் அவுட், சினிமா கட் அவுட்டு எல்லாமே படமாக கையில் வரைஞ்சி சாரம் போட்டு ஏற்றி இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சிவகார்த்திகன் பார்த்தாங்க, சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் இனிமேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அதோட அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. பார்க்கலாம், அரசியல் தலைவர்களுக்கும் படங்கள் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் சீமானுக்கு கூட அவர் ஒரு படம் வெளியீட்டு விழாவுக்கு ஒண்டி வீரன் அப்போ வந்து இயக்கமாக இருந்தாங்க, நாம் தமிழர் இயக்கமாக இருந்துச்சு, கட்சி ஆரம்பிக்கல. அப்போ வந்து ஒண்டி வீரன் படம் வெளியீட்டு விழாவுக்கு வந்தாங்க, அந்த படத்தை நான் தான் வரைஞ்சிருந்தேன், ஒண்டி வீரன் படத்தை கற்பனை படம். அதை வரைகிறப்ப வெளியீட்டு விழாவுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சேன். அது அண்ணன் சீமான் அண்ணன் வந்து தலைவர் பிரபாகரனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி சேகுவாரா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் வரைஞ்சேன். அந்த நிகழ்வில் அந்த படம் அன்பளிப்பாக கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி அவர்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து அவரோட பர்சனல் தொலைபேசி என்னே என்கிட்ட கொடுத்துட்டு என் நம்பரை வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் சரி அதை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அடுத்த கடமை கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை இன்னொரு அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நெல்லை சிவானன்னு ஒருத்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் திருப்பி இவர் எனக்கு வீட்டுக்கு வேணும் அலுவலகத்துக்கு வேணும் ரெண்டு படம் நீ தயார் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்பயும் போல, சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். நானும் கேட்குறதோட நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சேன். திருப்பி மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து கால் பண்ணாங்க, என்ன ரெடி பண்ணிட்டியா அப்படின்னாங்க, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் பண்ணி கொண்டு கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப 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 இதுவாங்க. அதுக்கு கூட பணம்லாம் கொடுத்தாங்க, வேணாம்னு சொன்னேன், போக்குவரத்து செலவுக்காக வச்சுக்க அப்படின்னு பணம்லாம் கொடுத்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொன்னால் தெரியும். திருமாவளவன் படங்கள் வரைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி அவர் ஏதாவது அவரோட பார்வைக்கு போயிருக்கா? அவரோட பார்வைக்கு நான் வரைஞ்ச படங்கள் கொண்டு போயிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே முன்னாடி அவர் கலா அமைக்கிறப்ப மதுரையிலேருந்து தான் தொடங்கினது, அதனால் தெய்வான்றதெல்லாம் தெரியும், அதனால் அவங்களும் சொல்லியிருக்காங்க. செவி வெளி கேட்டது அவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ புதுசாக இந்த துறைக்கு வர நினைக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவஸ்தராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
கண்டிப்பான முறையில் தாராளமாக வரலாம், அது விருப்பத்தோடு வரணும், விருப்பத்தோடு வரணும். முதல்ல வந்து நாம் வந்து அந்த தொழிலை நேசித்து வந்தோம், அந்த தொழில் நம்மளுக்கு நல்லா செய்யும். எடுத்தோன்னே வந்தோன்னே யாரும் இங்கே வந்து கிடைச்சிடாது. வந்து பிற்கால சிந்தனையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு தேவை. இன்றைக்கி ஒரு பெயிண்டருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், 700 சம்பளம் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு படம் வரைஞ்சால் 3000 ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது காலகட்டங்களில். நீங்கள் பார்த்த மதுரை 90களில் இருந்த மதுரையும் இப்போ இருந்த மாதிரியும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நிறையா எல்லாமே மாறிடுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து தெருவில் எல்லாமே இருந்தது, எல்லாமே மாறிடுச்சு. அந்த இந்த தெரு தானா அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. நிறையா தியேட்டர்கள் மாறிடுச்சு, சாலை போக்குவரத்து எல்லாமே மாறி போச்சு. ரொம்ப முன்னாடி வந்து எப்படின்னா ஒவ்வொரு இதில் நாங்கள் அப்போ என்ன நினைப்போம்னா ஒரு கடைக்கு விளம்பரம்னு பார்த்தா போர்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ மதுரையில் ஜிவி மார்ட்ஸ் இந்த மாதிரி பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி வரைவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவியரும் போர்டு வரைஞ்சாங்கன்னா போர்டு வரையிறதுக்கு பார்க்கறதுக்குன்னே போவோம். இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லா ஓவியர்களும் கொஞ்சம் வேலையிலேருந்து கம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடறதில்ல. ஆனால் திறமைசாலியும் நிறையா பேர் இருக்காங்க. உங்களுக்கு சினிமா ஆசைகள் இருக்கா? சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு? இல்லை, அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துச்சு, கூப்பிட்டாங்க. எனக்கு இங்கேயே போதுமான அளவு இருக்குது, அதனால் இதுவே போதுமானதாக இருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல பூஜாவாக இருக்கிறதுக்கு இருக்க இடத்துல ராஜாவாக இருந்துட்டு போயிருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக சந்தோஷம். புஹாரி பாருங்கள், புஹாரி ஜங்ஷன் சேனல் பேர். நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவீங்க. ஏன்னா புதுமையை தேடுறவங்க கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிடுறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தவறுதலாக பேசுகிறத மன்னிச்சுக்குங்க. ஓகே.